வணக்கம் உழவர் நண்பர்களே, இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நேப்பியர் பில்லை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாடு வந்து அழகாக எடுத்து சாப்பிட்ருக்க பில்லு தான் நேப்பியர் பில்லு. இந்த பில்லோட வகைன்னு பார்த்திங்கன்னா Q4 சொல்லலாம். இப்போ பார்க்க போனீங்கன்னா, இந்த நேப்பியர் பில்லு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம நார்மலாக வயலில் நடவு செய்யும் பொழுது அதோடய வளர்ச்சின்றது பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த நேப்பியர் பில்லோட பயன்கள்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி பயிரிட்டுட்டு நம்ம வெட்டி வெட்டி விட்டு வளர்ந்துட்டே இருக்கோம், அதுதான் இதோட பெனிஃபிட்ஸு. நம்ம அடிக்கடிக்கு பயிரை மாற்றிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு வாட்டி அறுத்துட்டு மீண்டும் அதற்கு நீர் பாய்ச்சி சரியான அளவில் உரம் கொடுத்தோங்கன்னா அது மறுபடியும் வளர ஆரம்பித்து விடும். இந்த நேப்பியர் பில்லு பார்த்திங்கன்னா அதோடய வளர்ச்சிக்கு அப்புறம் அதோட இலை நீளம் பார்த்திங்கன்னா 110 முதல் 115 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். அடுத்து பார்த்திங்கன்னா அகலம்னு பார்த்திங்கன்னா 4 முதல் 5 சென்டிமீட்டர் அளவு இலைகளை கொண்டது இந்த நேப்பியர் பில்லு பார்த்திங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ போகுன்னு பார்த்திங்கன்னா 400 முதல் 500 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய ஒன்று தான் நேப்பியர் பில்லு. வந்து Q4 அல்லது Q5 அப்படி கூட அழைக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கால்நடை வளர்ப்புக்கு மிக மிக உகந்த நேப்பியர் பில்லுங்க. ஏன்னா இதில் வந்து அதிகப்படியான புரதச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா 10.71% இருக்குது. மற்றும் அதனால் நம்மளுக்கு வந்து கறவை திறன் சற்று அதிகரித்தே காணப்படும் மற்ற நேப்பியர் பில்லை கம்பேர் பண்ணும் பொழுது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதிக தூர்கள் வரும். தூர்கள்னு பார்த்திங்கன்னா அதில் சைடில் வளரும் பொழுது, இப்போ நம்ம ஒரு நேப்பியரை எடுத்துகிட்டு வந்து வைக்கும் பொழுது அது நம்ம அடுத்து வாட்டி அறுக்கும் பொழுது 3 ஆகும், அது அப்படியே நம்மளுக்கு 3, 4 ஆகும், 5, 6 ஆகும், அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு டபுள் டபுளாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்த்திங்கன்னா 30 இருந்து 40 தூர்கள் வரை அழகாக வளரக்கூடிய ஒன்று தான் நேப்பியர் புல்லுன்னு பார்த்திங்கன்னா. இந்த பயிருக்கு பாதுகாப்புன்னு பார்க்க போனீங்கன்னா இதில் வந்து பொதுவாக பூச்சி தாக்குவதற்கான வாய்ப்பு இதுக்கு கிடையாது. இது வரைக்கும் எந்தவித மருந்துகளும் பயன்படுத்துவது இல்லை. நம்ம முடிஞ்சளவு மாட்டு உரம் மற்றும் அப்பப்போ அதுக்கு வேண்டிய உர வசதிகள் மட்டும் போதுமான அளவு தந்தால் போதுமான ஒன்று தான் நேப்பியர் பில்லுன்னு பார்த்திங்கன்னா. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி நடவு செஞ்சிட்டிங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா 75 முதல் 80 நாட்களில் முதல் அறுவடையை செய்யலாம். நம்ம முதல் அறுவடையை செய்துவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா 30 நாட்களுக்கு பின் அதில் இருக்கிற களைகளை எல்லாம் நம்ம முழுமையாக அகற்றிவிட்டு நீர் பாய்ச்சிட்டுங்கன்னா நம்ம முதல் வாட்டி களை எடுத்து விட்டுட்டாலே போதும், மறுபடியும் நம்மளுக்கு அந்த நிலைமை என்பது வராது. ஏன்னா அந்த நேப்பியர் பில் வந்து ரொம்ப அடர்த்தியாக வளரனால அந்த புற்களை வந்து வளர விடாமல் அப்படியே தடுத்து விடும். அதனால் நம்மளுக்கு வந்து களை எடுக்கும் வேலை என்பது குறைவு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த நேப்பியர்ஸோட அறுவடைக்கு பின்புன்னு பார்க்க போனீங்கன்னா நம்ம என்னென்ன மாதிரியான வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குன்னா, நம்ம 4 முறை அறுவடை முடித்த பின்னாடி நம்ம 1 முறை மண் அணைச்சிட்டால் போதுமான ஒன்று. நம்மளுக்கு வந்து நீர் பாய்ச்சுவதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 வருடங்களுக்கு 1 முறை தூர்களை சுற்றி அதிகப்படியான இருக்கும் நேப்பியர்களை அகற்றிவிட்டு நம்ம குறைந்த அளவில் வைத்துக்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா தண்ணீர் பாய்ப்பதற்கும் எளிமையாக இருக்கும். அந்த நேப்பியரோட வளர்ச்சி என்பதும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வாட்டி வளர்த்தி அறுவடை செய்த நேப்பியர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா காய்ந்து விடும். அது மாதிரி இருக்கிறத நம்ம அகற்றுவதனால் நம்மளுக்கு வந்து தேவையில்லாமல் இருக்கிற நேப்பியர்ஸை நீங்குவதனால நம்மளுக்கு வந்து புதிய நேப்பியர்ஸ் வந்து அழகாக உருவாகுது. இதனால் நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா நேப்பியரோட வளர்ச்சித்தன்மை அதிகரிக்க நம்மளுக்கு ஓரளவு மாடுகளுக்கு நல்ல அருமையான உணவு அமையும். நம்ம கரெக்டாக மண் அணைப்பதற்காக இப்பொழுதெல்லாம் வாகனம் கூட வந்துவிட்டது, பவர் வீலர் அது போன்ற கருவிகள் வந்துவிட்டது, அதையும் பயன்படுத்தலாம். இல்லைனா நம்ம நார்மலாக மம்முட்டியிலே கூட அழகாக இருக்கிறதெல்லாம் எடுத்து பார் கட்டி அழகாக மண் அணைச்சிக்கலாம். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது இது ஒரு வேறு வகையான நேப்பியர். இந்த நேப்பியர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயரம் வளரும், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு மாதிரியாக பூ விட்டுட்டு அதுக்கு மேலே வளராது, கீழே சாஞ்சிரும் பார்த்திங்கன்னா. அந்த நேப்பியரால் நம்மளுக்கு வந்து
கட்டுப்படி ஆகாது மாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அது முத்தி விடும் அப்படியே வளர வளர. ஆனால் இந்த நேப்பியர்னு பார்க்க போனீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும், அருமையான அளவில் அழகாக வளரும். நம்மளுக்கு அறுத்தாலும் நல்ல ஒரு 4 நேப்பியர் குத்தல்களை வெட்டினா போதும், அழகாக ஒரு கத்தை வந்துவிடும். இது மாதிரியாக நம்மளுக்கு அறுவடை செய்வதற்கும் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே நேரத்தில் இதை நம்ம மாடுகளுக்கு எடுத்து போட்டோம்னா கண்டிப்பாக அதோட ஹெல்த் கண்டிஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்கும். மிகப்பெரிய பயனுள்ள பொருட்களாக இந்த நேப்பியர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ மாடு இருந்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் அளவு பயிரிட்டு அழகாக இந்த நேப்பியர்ஸை நம்ம மாட்டுக்கு போட்டுக்கலாம். இதோட வளர்ச்சி பாருங்கள், சாதாரணமாக என்னோட உயரமாக இருக்குது, 15 அடி வரைக்கும் வளர தன்மை கொண்டது தான். நம்ம அதுக்கு மேலே அறுப்பதற்கு தாமதம் பண்ணாலும் அருமையாக வளர்ந்து விடும். இந்த நேப்பியர்ஸை வந்து நம்ம நறுக்கி கூட போடலாம். நம்ம நறுக்கி போடும்போது இதோட பெனிஃபிட்ஸ்ன்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டெக்கை தான் வச்சு நம்ம எப்பயுமே வந்து நேப்பியர்ஸை நறுக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அந்த நேப்பியரை எடுத்து வச்சாலே போதும் அதே ஆட்டோமேட்டிக்காக இழுத்து நறுக்கிவிடும். இந்த நேப்பியர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு கத்தை வெட்டினாலே கிட்டத்தட்ட 2 பாக்ஸ் வரும் அளவிற்கு உகந்ததாக தான் இந்த சூப்பர் நேப்பியர்ன்றது. பார்த்திங்கன்னா எவ்வளவோ வகை இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா 4, 5 இது 2 நேப்பியர் வகைகளும் பார்த்திங்கன்னா மிக அருமையான கட்டுப்படி திறனும் அதிகப்படியான புரத சத்துக்கள் காணப்படுவதால் மாட்டோட ஹெல்த் கண்டிஷனும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இந்த நேப்பியர் பார்த்திங்கன்னா நம்ம மாடுகளுக்கு எவ்வளோ அளவு கொடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு எவ்வளோ உட்கொள்ள முடியுமோ அவ்வளோ அளவு கொடுத்தாலே போதுமான ஒன்று தான். அழகாக நறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு மாடுகள்கிட்ட நம்ம பாக்ஸ்லேயும் வைக்கலாம், இல்லை நம்ம அதுக்குன்னு செப்பரேட்டாக எதனா ரிங்கு இல்லை கோதானி எதனா இருந்தால் அதிலே கூட போட்டு விடலாம். அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நேப்பியர்ஸை மாட்டுக்கிட்ட வச்சுட்டாலே போதுமான ஒன்று தான். அது அழகாக அதை உண்டு எவ்வளோ அருமையாக சாப்பிடுது பாருங்கள். இந்த நேப்பியர் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ்ன்றது பண்ணாத, அதையும் நம்ம நல்லா முத்த விட்டுட்டு மட்டும்தான் கடிச்சு கடிச்சு விட்டுடும். கொனைய கொனையாக நம்ம இது மாதிரி நறுக்கி போடும்பொழுது அருமையாக அந்த நேப்பியர்ஸ் எல்லாமே பக்காவாக கட்டுப்படியாகும். டெக்கோட உதவியால் நம்ம அதிகப்படியான நேப்பியர்ஸை வந்து வெட்டிகிட்டே தான் இருக்கும். இது இதுவரை இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ்ன்னு ஒன்றுமே வச்சது கிடையாது. இந்த மிஷினை பற்றி தற்போதைய நிலைக்கு இந்த மிஷினோட விலை பார்த்திங்கன்னா 31,800 அந்த ரேஞ்சில் இருக்குது. நான் லிங்க்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த நேப்பியர்ஸ் எல்லாமே நறுக்கி அழகாக மாட்டுக்கு போட போகிறோம். ஓகே நண்பர்களே, இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். கமெண்ட்ஸில் வந்து நிறைய நண்பர்கள் கேட்பது என்னென்னா உங்கள் ஊர் எது, அது மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறீங்க. என்னோட நம்ம ஊர் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் பொம்புடியில் இருக்கோம். அடுத்தபடியாக இன்னும் நண்பர்கள்லாம் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க, நான் விரைவாக அதுக்கு எல்லாமே பதிலளிக்கிற நண்பர்களே. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சிருக்கேன்னு கூட நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடியில் பிபிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக 2022 வெளியே வந்த ஸ்டூடெண்ட் நான் வந்து. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உழவன் சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் வேணும்னு டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.